குட் ஆஃப்டர்நூன், வணக்கம், ஹவ் ஆர் யூ ஆல்? தேங்க்யூ. எப்பவுமே நீங்க ஆன் த ரன்ல இருக்கீங்க. கீப் ஆஸ்கிங் சதீஷ் ஆல்சோ, பிரஸ் பாவம் எவ்வளோ ரவுண்ட்ஸ்ல இருக்காங்கன்ட்டு. வெல்கம் டு பிவிஆர் சத்யம் சினிமாஸ். சத்யா இஸ் அ ஃப்ரெண்ட். ஐ தாட் ஐல் ஹோஸ்ட் திஸ் ஈவெண்ட், ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் த சக்ஸஸ் ஆஃப் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சத்யா அண்ட் கோமதி, கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ, லெட்ஸ் பிகின் த செலிப்ரேஷன்ஸ். ஹலோ, ஹாய். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு செகண்ட் வீக் ஓட முடியாத ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் தந்து இன்னை வரைக்கும் தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு நிறைய பேர் காரணம் இருக்கிறாங்க. மீனா மேம் ஆல்சோ தேங்க்ஸ்ண்ணா. ஸோ எங்களோட டீம் இந்த படம் எப்படி சொல்லுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்களாம் எடிட்லாம் பயங்கர பிஸி. ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அவர் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தார். ஆஃப்டர் இந்த படத்துக்கு பிறகு அவர் வந்து இப்போ இந்த கோட்டுக்குவாளி, சபாநாயகன், அதில் பிஸி ஆகிட்டார். அதுக்கு இடையில ப்ரொமோஷன்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஆர்எஸ் 5.1 மிக்சிங் அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார். அவரும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இந்த டைமில் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலும் இப்போ பிஸி ஆகிட்டாங்க. கோபி சார் ஆகட்டும், சுபாகர் ஆகட்டும், ஸோ எல்லாமே மூவியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டு யாருமே ப்ரொமோஷனுக்கு இல்லைன்னா கூட இந்த படத்தை போய் மீடியா பீப்புள் நீங்கள் போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஒன்சான் அடுத்து டேரக்டருக்கு நான் கொடுக்குறேன், அவரு தான் சொல்லுங்களா? இல்லை, ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறது. அதே ஓட முடியாது ஓட முடியாது வந்து செகண்ட் வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்ன தியேட்டர்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீட்டைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு அண்ட் சத்யாபுரம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதில் வந்து எனக்கு நான் நடித்ததில் அதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி அந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீஸஸ் எனக்கு இருந்தது. அதில் ஓடவு முறை உழவுடைய ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எனக்கு. இது வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக இன்றைக்கி செகண்ட் வீக்கில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற லெவலுக்கு வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். அண்டு முக்கியமாக ஒரு ஹிப்ஹாப் தமிழாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இங்கே மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ ஜீவாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு ரமேஷ், எருமசாணி டீம், இவங்க எனக்கு நட்பே துணையில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகவும் வணக்கம். இந்த படம் 2வது வாரம் ஓடுறதுனால மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மற்றபடி இந்த படம் இன்னும் வெற்றி படமாக அமைகிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஏன்னா ப்ரொமோஷன்ஸாக நாங்கள் பண்ணதை விட நீங்கள் கொண்டு போய் நிறையா பேர்ட்ட சேர்த்துருக்கீங்க. அதோடய ரிசல்ட் தான் இந்த செகண்ட் வீக் இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆகிருக்குன்றது சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு. அதுக்காக நான் அந்த டீம்கே வந்து கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி ரமேஷன்னா, அவர் தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும்னு என்னோடய டேலண்ட் மேலே ட்ரஸ்ட் பண்ணி என்னை ஒரு எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ தான், தேங்க்யூ. வணக்கம். பத்திரிக்கைப்பட்ட அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லா எடுக்கும்போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம், சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை. ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோட தான் இருந்தார் சத்யா சார். டேரக்டர் ரமேஷே ரொம்ப சின்ன பையன், நானே சந்தேகப்பட்டேன் இவனை வச்சு இவ்வளோ ஒரு படம் பண்ணுறாங்களே ஆர்டிஸ்ட்டை வச்சுன்னு. உண்மையில் எடுக்கும்போதே புரிஞ்சுக்கினேன், ஒரு 5 நாள் ஷூட்டிங்கில் தெரிஞ்சினேன் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு. அதுமாதிரி சத்யராஜ் சார், இவர் நம்ம சத்யா சார் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப
இன்வாலா அவர் வச்சு எடுக்கலாம் கூட பரவாயில்ல உட்காந்துருப்பார். அவருக்கு ஷார்ட் வரும்போது வந்தால் போகணும்னு இருப்பார். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவார். அதுக்கு சலிப்பு தன்மை இல்லாமல் இந்த படத்தை நல்ல முறையாக வெட்டி படமாக கொடுத்துருக்காரு. எங்களுக்கு சந்தோஷம், எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. இவ்வளோ புதுமுக நடுவில் நான் என்ன சீனியராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு சிறப்பாக கொடுத்தாரு. நான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை, சினிமாவுக்குள்ளே நல்லது தான் இருக்கேன். எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலிமா நிறைய ஃபோன்கள் வந்துட்டு தான் இருக்குது. நான் பிஸியாக இருக்கிற நம்பிக்கை எனக்கு ஒரு செகண்ட் ஷிஃப்ட்டு இந்த படம். ஏன்னா ஓட முடியல ஒளிய முடியல நடுவில் சினிமாலே இருக்கேன். இதுக்கு சத்யா சாரும் ஒரு காரணம், டைரக்டர் தம்பி அவரும் ஒரு எனக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீமில் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்தி நண்பர் பீச்சாங்கையில் அந்த பையன் ஹீரோவாக பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நானும் அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு மூணு நாலு படம் அவர் ஹீரோவாக பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் ரெண்டு மூணு படம் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு. படமே வந்து ரொம்ப காமெடியாக இருந்தாலும் அவரோட போர்ஷன் மட்டும் சீரியஸாக இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கு இந்த மேடை எனக்கு ஒரு தருணமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் சக்ஸஸ் மீட்டுன்னு ஒரு ஸ்டேஜில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கு. ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் ப்ரெஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் நார்மலாக நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது, இட்ஸ் அ டீம் கேம். ஸோ இந்த சக்ஸஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான். ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து இதோ மனோவர் அண்ணன் மாதிரி பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்காக ரொம்ப நாள் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி ரொம்ப ஜாலியாக பண்ண படம், என்னடா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கு அப்படின்னு இது பண்ணிட்டுருந்தோம். இப்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் தியேட்டரில், எல்லோரும் சிரிக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார், ரமேஷ் வெங்கட், ஆஷேக் மியூசிக் டைரக்டர், எல்லாருக்கும், இப்போ முக்கியமாக நடித்த கோபி சுதாகர், பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ண படம், எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அவங்களுக்கு ப்ரெஸ் ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நாங்கள் கடைசி 10 டேஸில் அவங்க வந்து மூணாவது வாட்டி கூப்பிடுறான்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ, நாங்கள் கூப்பிட்டே வந்திருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது ஆடியன்ஸ் கிட்டேயும் சரி எல்லாமே சரி. எல்லாருமே வந்து 1 வீக் ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றது தான் எங்களோடய பெரிய ஃபஸ்ட்டு கோலாக இருந்தது. அப்புறம் திடீர்னு செகண்ட் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கே தான் தெரிஞ்சுது. ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 இயர்ஸ் பேக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். காப்பி ரெடியாகவே 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படியே இருந்தது. எல்லோரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி தான் இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலீஸ் ஆகுதான்னு தான் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரிலீஸ் ஆனதே நாங்கள் பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வராங்க. அதுவும் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் உள்ளே வராங்கன்றதே நாங்கள் விஷயமாக தான் பார்க்குறோம். அதான் இப்போ சின்ன படமாக தான் நம்ம படமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே எங்களுக்கு ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸாக குட்டி குட்டியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து டீசென்ட் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸு ஃபுட்ஃபால்ஸ் இருந்ததுன்றனால அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்கள் சொன்னது வந்து அதான் இந்த டீமாக வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் நிற்கிறோம்ல. இதில் 6 வருஷம் இதில் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம். நாங்கள் பண்ணும்போது 21, நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 20 முடிஞ்சு 21 எனக்கு வயசு. ஸோ இப்போ எனக்கு 27-27 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததாகவே நாங்கள் வந்து பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். அதையும் நாங்கள் வின்னாக தான் பார்க்குறோம். அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த மீட். ஆக்சுவலாக இல்லை சார், இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னென்னா அஸ்யூஷுவலாக இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரை நான் பதில் சொல்கிறேன்.
இப்போ ஒரு 5 crores போகிறவங்களுக்கு ஒரு 50 lakhs வந்தால் அது சக்ஸஸ். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு போட்ட பைசா வந்ததுனால அதை நாங்கள் சக்ஸஸாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ரிலீஸ் பண்ணுறப்ப 113 ஸ்க்ரீன் தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் மால் தான் நாங்கள் அந்த படம் பிளான் பண்ணோம். சிங்கிள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பிளான் பண்ணல. ஸோ இப்போ வந்து 83 ஸ்க்ரீனில் நாங்கள் இன்றைக்கி நேற்று கியூபில் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில். ஸோ 83 ஸ்க்ரீனில் போகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ ப்ரொடியூசராக போட்ட காசு எங்களுக்கு கிடைக்கிது, அது பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அது நாங்கள் சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா அது திருப்பி இப்போ அமேசானில் முதல் கொண்டு இந்த படம் வந்து கம்மிங் வீக்லேருந்து வருது. ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பி தான். கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடியூசரை நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாமல் போட்ட காசு எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்ஸஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இது ஒரு மேடை ஒரு தருணம். தேங்க்யூ. ஆமாம் சார், எங்கேயுமே ஓடல, எங்கே ஒளியில், சினிமாவில் தான் இருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, நினச்சி கூட பார்க்க முடியாது. நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, போஸ்டெல்லாம் ஒட்டினாங்க, என் போஸ்ட் தான் மெயினாக ஒட்டியிருந்தாங்க. போன ரிலீஸுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட்டு எந்த மெயினாக ஒட்டி மேலெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்பயே சந்தோஷப்பட்டேன் இந்த படம் வருதுன்னு. ரொம்ப கேப் ஆனவொன்னே நானே ரொம்ப சந்தேகப்பட்டேன், என்னடா ஒன்றும் காணுமே. தரமான படம், ஏன்னா நான் சோலோவாக வரேன் இதில், என்னை மெயின் பண்ணி கும்பல் இல்லாமல் இருந்தால் கூட நான் எனக்கு ஒரு தனி ஷாட்டு, தனி க்ளோஸ்அப்பு எல்லாம் தனியாக வச்சு நான் மனசுக்கு நினச்சிட்டேன் நம்ம சோலோவாக ஒரு காமெடி நான் வரப்போகிறோம் அப்படின்னு. இப்போ போட்டுன்ற படம் யோகிப்பா கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். எதோ படம் பேர் தெரியாமல் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இல்லை இல்லை, அது இன்னும் அவங்களோட டச்சில் தான் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க அப்பப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டுகிட்டு தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக வேறு ஒரு அவங்க ஓனாவுமே இப்போ இன்னொரு படம் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஸோ வருத்தம்லாம் இல்லை, இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இங்கே எல்லோரும் இருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில், அவங்களுமே இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணியிருந்தால் எங்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். வருத்தம்லாம் இல்லை, ஸ்டில் நாங்கள் எல்லாம் ஒரே டீம் தான். இப்போ வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்களை மென்ஷன் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்கே எதுவுமே இடமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டீமாக ஸ்டார்ட் பண்ண போட அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு போடன்றப்போ அவங்க இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. ஸோ இல்லை இல்லை, இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண வந்து 15th தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 15th அன்றைக்கி எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அவைலபிளாக தான் இருந்தாங்க. ஸோ நம்ம பிவிஆர் மேனாக தான் சொன்னாங்க, 15th பண்ணால் உங்களுக்கு ரன் பண்ணுறது கஷ்டம், அடுத்த வாரம் படம் வருது, நீங்கள் 29th நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான். ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஒரு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ 29th வந்ததுனால தான் எங்கள் படம் செகண்ட் வீக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் ரீசன். அது எல்லாமே 15th பிளான் பண்ணதுனால அவங்க 15th பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட கேட்டாங்க 15th பிறகு நாங்கள் பெங்களூர் ஒரு படத்துக்கு போகிறோன்னு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, கோபி சுதாகராக இருக்கட்டும், விஜய் அவங்களா இருக்கட்டும். ஸோ இதுதான் பிளான். அதான் இப்போ மீனா மேம்க்கு நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லலான்னு சொன்னேன் நீங்கள் கேட்டனால. ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாருக்குமே அந்த நம்ம ரெமோ படத்தில் சொல்கிற மாதிரியே சத்யம் தியேட்டரில் ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். எங்கள் படத்துக்கு அது வந்து நடந்தது. எங்கள் ப்ரொடியூசருக்கும் மீனா மேமுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் ஃபஸ்ட் டே எல்லாருமே டீமாக இங்கே தான் படம் பார்த்தோம் ரிலீஸ் ஆன எனக்கு இதே ஸ்க்ரீனில். இப்போ சக்ஸஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவிஆர் அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே படம் நல்லா போகுதுன்றனால தான் செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எப்போதுமே மங்களமாக தான் இருப்பேன், சொல்லுங்க. இல்லை எனக்கு இது பணத்தை விட்டுருங்க. அதான் இப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி இது ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் எங்களோட இது இருந்துச்சு. பட் நாங்கள் தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ் அந்த என்ஜாய் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய சக்ஸஸ். ஸோ பண்ண
அப்படி நான் சொல்லவே இல்லையே. அது நான் சொல்லக்கூடாது, அது ப்ரொடியூசர் சொல்லணும். இன்கம் நான் படத்தில் நடிக்கிறதோட சரி, எனக்கு அது அது அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோடய சக்ஸஸ் என்னென்னா, எங்களுக்கு சக்ஸஸ் என்னென்னா, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு சக்ஸஸ்ஸு. ஸோ அது எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் நடுவில் கடைசியில் பேசலான் இருந்தேன். ஏன்னா ஒரு இது உடம்புக்கு வந்து இது ஒரு எங்களோட 6 இயர்ஸ் ஜேர்னி. ஸோ எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உடம்புக்காக எல்லோரும் கேதர் ஆக போகிற கடைசி நீட் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு 5 to 10 மினிட்ஸ். ஒரு சின்ன எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக நான் அதை பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பு வந்து ஒரு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 இயர்ஸ் ஜேர்னி, எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி கடைசியாக அட்லாஸ்ட் 29th இந்த டேட்டு தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. டிசம்பர் 29th, அதுவும் எந்த இயர் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு 2018 சம்மர்னு டேட் போட்டு தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி போஸ்டர் ரிலீஸ் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நடுவில் கோவிட் அப்புறம் சில காரணங்கள்னால படம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு எங்கள் ப்ரொடியூசர் சார். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சுமே இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே கேள்வி கூட வச்சுருந்தாங்க, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத. அட்லாஸ்ட் இதை வந்து கடைசியில் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு வின்னாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அண்ட் தென் 6 வருஷம் அப்படின்றப்ப வந்து அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எங்களுக்கு ஒரு டீம், எங்களோட டெக்னிக்கல் டீம் எல்லாருமே இருந்தோம். எல்லாருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு படம். ஸோ சினிமாக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு படம் நடந்ததும் அது ஒரு 6 இயர்ஸ் வெயிட் பண்ணுற டைமில் வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிறப்போ எல்லாருமே ஒரு வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 5 பேர் வேறு வேறு படங்கள் போனாங்க, ஆர்டிஸ்ட் வேறு வேறு படங்கள் போனாங்க. பட் டெக்னிக்கல் டீம் எங்கள் டீமில் வந்துட்டு 6 வருஷத்துக்காக இந்த ஒரு படத்துக்காக மட்டுமே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ அவங்கள பற்றி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து எங்கள் கேமராமேன் ஜோஷ்வா டிஓபி. அவர் நீங்கள் ரிலீஸ் டைமில் எங்களால் இருக்க முடியல, ஏன்னா அவர் துபாய் போயிட்டார். ஏன்னா இந்த 6 இயர்ஸ் கேப்பில் எல்லாருக்குமே லைஃபே வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கெரியர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க டஃப் எல்லாருக்குமே தெரியும், என்னவா இருக்கும் சினிமா உள்ளே நமக்கு வந்து அப்படின்னு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களோட சர்வைவல்காக ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு எல்லோரும் திரும்பி கேதர் ஆகும்போது அவரால் வர முடியல. ஸோ அவர் நாங்கள் இங்கே பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம். இப்போது எல்லாருமே படம் பார்த்துட்டு தியேட்டரில் ஷூட் பண்ண படம், அதில் புதுசாக ஒரு லைட்டிங், புதுசாக ஒரு விஷயம், நல்லா இருக்குது கேமரா, கேமரானால நிறைய கதை விறுவிறுப்பாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து எல்லா கிரெடிட்டுமே அவருக்கு தான் போகும். அதே மாதிரி இந்த படம் வந்து நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 23 டேஸில் ஷூட் பண்ணோம். ஒரு டிஓபியோட சப்போர்ட் இல்லாமல் அவரோட ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இல்லாமல் இந்த படத்தை 23 டேஸில் முடிக்கிறதுன்றது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு 13, 14, 15 கேஸ்ட்டை வச்சுட்டு பண்ணுறன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஜோஷ்வா ப்ரோ. நீங்கள் இல்லைனா இந்த படத்தை வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அண்ட் தென் எங்கள் மியூசிக் டைரக்டர் கௌஷிக் கிரிஷ். ஸோ அவருக்கு எல்லாருமே பிஜிஎம் நல்லாயிருக்கு எல்லாமே சொன்னாங்க. அவர் வந்து அது சூப்பராக பண்ணியிருக்காரு, படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கு மிக முக்கிய காரணம். அதே மாதிரி நான் எப்போவுமே அவருக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். மகவேன்னு ஒரு சாங் வந்து எனக்காக கொடுத்தாரு இந்த படத்துக்காக. அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் கேட்கலன்னா கண்டிப்பாக போய் கேளுங்க. அது வந்து கௌஷிக் ப்ரோவோட அவரோட அண்டர்ரேட்டடான ஒர்க்கு. அவர் எனக்கு இந்த பாட்டு கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. RRலாம் ஓகே, RRலாம் சூப்பர், எல்லாமே வந்துடும். பட் ஆனால் அந்த பாட்டு வந்து எப்பயாவது தான் வரும். அவர் நெக்ஸ்ட் படத்துக்கு கூட இந்த மாதிரி அவர் RR போடுவார். ஸோ மகவே திரும்பி வருமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ மகவேக்காக தேங்க்ஸ் கௌஷிக் ப்ரோ. நெக்ஸ்ட்டு அப்புறம் நாங்கள் எல்லா இடத்துலையும் சொன்னதும் ப்ரொமோட் பண்ணதுமே வந்துட்டு இந்த மாதிரி இங்கேருந்து எல்லாமே டீமாலாம் பண்ணியிருக்கோம். எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸு, மெயினாக யாருமே இல்லை அப்படின்றது வந்து நாங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சத்யானா வந்து இதில் ஒரு நாள் மெயினாக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டு கூடயே இருந்து இதுகளும் ட்ராவலாகி வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தானே. அதே மாதிரி இந்த படம் ஷெல்ஃபாக இருக்கும்போதும் எங்கள் டெக்னிக்கல் டீம் தவிர இந்த படத்தில் உண்மையாலுமே வந்து யாருக்குமே இந்த படம் வருமான நம்பிக்கை இல்லை. ஆடியன்ஸாக இருக்கட்டும், வெளியே இருக்க வருமானே நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் அவர் நம்பினார் இந்த படம் வரும் அப்படின்னு. கடைசியில் நம்பி அந்த டிசம்பர் 29 தான் நம்ம ரமேஷ் வரோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லும்போது வந்து நான் ஒரு 80% கான்ஃபிடென்டாக இருந்தேன்னா அவர் 100% கான்ஃபிடென்ட் இருந்தார். நான் கேட்டேன் வந்துருவோமா நான் கண்டிப்பாக, நான் ஒரு 10 வாட்டி கேட்டிருப்பேன், 10 வாட்டியுமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னார், கண்டிப்பாக அந்த படம் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கிற கோமதி மேம். ஏன்னா இந்த படத்தில் வந்துட்டு என்ன பிரச்சனை எந்த நாள் எப்போயோ ஒரு நடந்திருக்கும் 6 வருஷம் முன்னாடி, அதை பற்றி கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களால சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபிங்கர் டிப்பில் இந்த படத்தோடு எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த ஜேர்னியில் நீங்கள் எல்லாம் இது இவ்வளோ கிளியராக இருந்திருக்காது இந்த ஜேர்னி. இந்த படம் 29th ரிலீஸ் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமும் நீங்கள் தான். ஸோ நெக்ஸ்ட் கிஷோர் என்னோட கோ ரைட்டர் அண்ட் என்னோட அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில். இந்த படத்தில் நான் எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ நாள் கண்முழிச்சு வேலை பார்த்துருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக அவருமே வேலை பார்த்துருக்காரு. ஸோ எனக்கு எந்த கிரெடிட் போனாலுமே அதில் வந்து ஒரு 50% கிரெடிட் வந்து என்னோட
கிஷோருக்கு தான் போவோம். அண்ட் தென் என்னோடய கோ டைரக்டர் சேகர், அவருமே வந்து எங்களுக்கு சினிமா ரொம்ப புதுசு. நாங்களே ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு யூடியூப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். ஸோ சினிமாக்குள்ளே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணது வந்து சேகர்னா தான். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்னோட மிக்சிங் இன்ஜினியர் ஹரிஷ், நான் ஒரு மணிக்கு கால் பண்ணால் கூட ஃபோன் எடுத்து நாளைக்கு காலையில் கியூப் ஒரு கரெக்ஷன் ப்ரோன்னு ஒரு மணிக்கு கால் பண்ணேன் ரிலீஸ்க்கு முந்தின நாள். இத்தனைக்கு அவர் உடனே எந்திரிச்சு 2 மணிக்கு எனக்கு அவுட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டெக்னீஷியன் அவர். அதே மாதிரி இன்னைக்கு நேற்று நைட்டு கால் பண்ணி சொன்னேன், இன்றைக்கி காலையில் எனக்கு 5 மணிக்கு எஃப்எம்எஸ் அவுட் அனுப்புனார். ஸோ அவர்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள் இந்த படத்தில் டெக்னீஷியனாக. அண்டு கடைசியாக முக்கியமான ஒரு டெக்னீஷியனுக்கு நான் வந்து நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து கணேஷ். ஸோ கணேஷ்க்கு வந்து அவன் எல்லா ஸ்டேஜ்லேயும் சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் தான் அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு. பட் ஆனால் இந்த படத்தை வந்து என்ன எழுதினோம், என்ன ஷூட் பண்ணோம், அது என்னவா மாறுச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது ஒரு ப்ராப்பர் படமாக மாறினதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து கணேஷ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் யாருமே ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மெயின் கேரக்டர். இந்த படத்துக்கு வந்து பெரிய ஹீரோ வந்து கணேஷ் தான். ஸோ அதனால தான் நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இன்னைக்கு ஒரு ப்ரோமோனா கூட உடனே பண்ணுவான். அதனால கணேஷ் வந்து இதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணியிருக்கலாம், இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் கூட பண்ணலாம். பட் ஆனால் கணேஷ் வந்துட்டு நான் இப்போ கேட்டால் கூட எனக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் அவன். ஸோ அதனால் கணேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ கணேஷ் இல்லாமல் இந்த படம், நான் இல்லாமல் கூட இந்த படம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அவுட் புட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 50% தான் என்னோடய பங்கு இருக்குது. இது இவ்வளோ இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க படம் ஃபாஸ்ட்டாக போகுது, லேக் இல்லை, சீக்கிரமாக முடிஞ்சிடுது, நல்லா போகுது படம், எல்லாருமே மெயினாக சொன்னது அதுதான். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஓகே படம் நல்லா போகுதுன்ற மைண்ட் செட்டே வந்து எனக்கு கொடுத்ததே வந்து கணேஷ் தான். படம் நாங்கள் கடைசியாக அவுட் பார்க்கும்போது இது ஒர்க் ஆகும் நம்புங்கன்னு சொன்னாங்க, நாங்களும் அதை பிலீவ் பண்ணி போனோம். அது பெரிய காரணம் வந்து கணேஷ் தான். ஸோ கணேஷோட ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒர்க். நிறைய பேர் சொல்லுவாங்க சில இடத்துல ஸ்டே இல்லை, சில இடத்துல அது இல்லை இது இல்லைன்னு. பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஸ்டே இல்லாத காரணமாக தான் இருந்திருக்குமே தவிர, அது கணேஷ் வந்து அது எவ்வளோ தூரம் வந்து என்னோட தப்பை மறைக்கிறதுக்காக ஒர்க் பண்ணான். ஸோ அதனால் அவன் ஒர்க்கு வந்து அண்டர் ரேட்டடாக தெரிஞ்சது. பேசிக்கலி எடிட்டர்ஸுமே அப்படி தான், அவங்களுக்கு வந்து டியூ கிரெடிட்ஸே போகவே போகாது. எப்போவுமே வந்து டேரக்டர் பண்ண தப்பு இல்லை டிஓபி பண்ண தப்பு இதெல்லாம் மறைக்கிறதே பாதி வேலை அவங்களே தான் இருக்கும். ஆக்சுவலி அதுதான் பெரிய ஒர்க்கே, மித்த எல்லா டெக்னிஷியன்ஸையும் காப்பாற்ற வேண்டிய ஒர்க்கும் அவனுக்கு தான். ஸோ இந்த படத்தில் டெக்னிக்கல் பார்ட்டாக இப்போ ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்து இப்போ ஒரு அவுட் புட் வருதுன்னா அதோட மெயின் டோனை செட் பண்ணது வந்து கணேஷ் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் சத்யாநாபதி பேசினேன், அதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஏன்னா நீங்கள் 2 படம் ஹீரோவை பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு 5-10 பேர் சேர்ந்து கூட்டமாக பண்ணுற படத்தை நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நாங்கள் கேட்டோன்றதுக்காக எங்களை மதித்து வந்து பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வேறு எங்கேயுமே இதை விட ஒரு மேடையில் எனக்கு வந்து நன்றி சொல்லிட முடியாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருந்தது ஷூட்டிங்கில் கூட, அதுக்கப்புறம் நான் அது கூட நம்ம பேசி சரி பண்ணோம். பட் ஸ்டில் இந்த ஸ்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்கிற தேங்க்யூவான்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கோபி, சுதாகர், அதுக்கப்புறம் ஹரிஜா, இவங்க கடைசி நம்ம ப்ரொமோஷன் வரைக்கும் வந்த ஹரிஜா, எல்லாருமே வந்து பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய், நாங்கள் எருமசாணி டீமில் இருந்தால் வந்தோம். ஸோ இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டைம்லேருந்து ப்ராஜெக்டை மெயினாக மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து அவர் தான். ஸோ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை என்னை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்ததே வந்து அவர் தான். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் தான் அவருக்கு கரெக்டான ஸ்டேஜ், தேங்க்யூ சொல்லிக்கிறது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களாலாம் வர முடியல, அவர் இங்கே இல்லை, ஃபாரினில் போயிருந்த சின்ன பர்சனல் ஒர்க்காக போயிருக்காங்க. ஸோ அவங்களால வர முடியல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு பாட்டம் கீழே வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே, குமார் அண்ணான ஒரு அசெட்டஸ்டன்ட் இருந்தார், அவர்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் சினிமாவில். அவர் வந்து என்கிட்ட பேசின விஷயம், அவரோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னது தான் எனக்கு பெரிய பெரிய பூஸ்ட்டு, பெரிய இன்ஸ்பிரேஷன். குமார் அண்ணா, கோபால் அண்ணா, அசெட்டஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே, தன்வந்த், சூர்யா, அதுக்கப்புறம் பிரதீப், அதுக்கப்புறம் இந்த படத்தில் கணேஷுமே ஒரு அஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண அப்படி. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. நான் யாராவது சொல்ல மறந்துருந்தா கோச்சுக்காதீங்க. அண்ட் தென் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறப்போ பையன் சினிமாவில் இருக்கான்னு போய் சொந்தக்காரங்கக்கிட்ட சொல்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். பட் ஆனால் அவங்க என்னை பயங்கரமாக நிறைய இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை பையன் வந்துடுவான், அவன் பையன் வேலை இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை அவன் பையன் ஒரு நாள் வந்துடுவான் அப்படின்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அவங்க என்ன அவங்களால ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். அண்ட் தென் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிடுறேன், ஏன்னா பேர் சொன்னால் ரொம்ப பெருசாக போகும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாவே தெரிஞ்சிடும். ஒருத்தன்லாம் எனக்காக கனடாவில் போய் வேலை பார்த்துட்டுருக்கான், ஒரு கதை சொன்னேன், ஒரு 4 கோடி ரூபா ஆகும்னு சொன்னேன், அதை நான் ரெடி பண்ணிட்டு வரேன், கனடாவில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கான், நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான். பேர் சூர்யா.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்து இதுதான் ஓமம். இதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கலாம், இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கூட கிடைக்கலாம். பட் இது என்னோட ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டேஜ். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சசி அண்ணா, அவருமே வந்து இந்த படத்தை அவர் கொடுத்த பட்ஜெட்டில் எவ்வளோ தூரம் சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சூப்பராக பண்ணி இது ஒரு சின்ன பட்ஜெட் படமாக தெரியாத மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணா வந்து எங்களுக்காக பாடி கொடுத்தாரு. அது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு லேபிளுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது அவர் வந்து எங்களுக்கு பாடினது. ஸோ எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ண ஃபைனலி. ஸோ நல்ல ரிவ்யூஸ் எழுதி எங்களை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து இப்போ சக்ஸஸ் மீட் வரைக்கும் எங்களை கூப்பிட்டு வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து இன்றைக்கி செகண்ட் வீக் ஓடுமா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டேன், சாரி, தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இனிமேல் வர எல்லா படத்துக்கும் எனக்கு கிடைக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, நன்றி. வாங்க.